सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञ स्वराट तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। पितृभ्रातृ सुहृत् पुत्राः हतास्ते विगतं वयः आत्मा च जरयाग्रस्तः परगेहं उपाससे अहो महीयसी जन्तोर् जीविताशा यथा भवान् भीमापवर्जितं पिण्डं आदत्ते गृहपालवत्। अग्निर्निसृष्टो दत्तश्च गरः दाराश्च दूषिताः हृतं क्षेत्रं धनं येषां तद्दत्तैः असुभिः कियत्। तस्यापि तव देहोऽयं कृपणस्य जिजीविषोः परैति अनिच्छतः जीर्णो जरया वाससी इव। गतस्वार्थमिमं देहं विरक्तो मुक्तबन्धनः अविज्ञातगतिर्जह्यात् सवै धीर उदाहृतः। यस्वकात् परतो वा इह जात निर्वेद आत्मवान् हृदि कृत्वा हरिं गेहात् प्रव्रजेत् स नरोत्तमः। திருதராஷ்டிரருக்கு கிளம்புற சமயம் வந்துருத்துங்கிறார். நீ பண்ணாத அட்டூழியம் கிடையாது, உன் பிள்ளைகள் மூலியமாக எத்தனையோ விஷயங்கள் அவ பண்ணிருக்க அந்த பாண்டவாளுக்கு, அவளுடைய தயவுல இன்னைக்கு நீ இருக்கணுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறார் விதுரர். எஸ் வகாத்து பரதகாவா ஏக ஜாத நிர்வேதகா. இதுல வந்து உபனிஷத்துல முண்டகோபனிஷத்துல பரீட்சிய லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேத மாயாத்துன்னு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நன்கு பார்த்து விட்டு அனலைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து நமக்கு குருட்ட போய் அப்ரோச் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி ஜாத நிர்வேதகாங்கிற உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து ஒரு நிர்வேதகா ஒரு வைராக்கியம்ங்கிறது ஏற்படணும், இதனால நமக்கு வந்து மேல்கதி ஏற்பட போறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணி ஒரு குருட்ட அப்ரோச் பண்ணணும் சமித்பாணிகின்னு சொல்லி முண்டகோபனிஷத்துல இருக்கு. அதை இங்க வந்து எப்படி சொல்றாருன்னா, ஸ்வகாத்து பரதகாவா ஜாத நிர்வேதகா, எதர் தனக்கா தெரியணும் பரீட்சை லோகான்னு, எல்லா உலகத்தையும் தானே வந்து பார்த்தாவது புரியணும், அல்லது பரதகா இன்னொருத்தர் சொல்லியாவது ஒரு நிர்வேதம் ஏற்பட்டு மனசுல வந்து ஹரிய ஸ்தாபனம் பண்ணிட்டு பிரவ்ரஜேத்து சகா நரோத்தமாக வீட்டை விட்டு கிளம்பணும் வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு அப்படின்னு சொல்றார். அத உதீச்சீம் திசம் யாத்து ஸ்வைஹி அஜ்ஞாதகதிஹி பவான் இதா அர்வாக் பிராயசா காலஹா பும்சாம் குண விகர்ஷணா. உதீச்சின் திசம் வடக்கு திசையை நோக்கி இனிமே நீங்க கிளம்பணும். அத இதற்கு பிறகு இப்பொழுது உதீச்சின் திசம் வடக்கு நோக்கி நீங்க வந்து கிளம்பணும். எப்படின்னா யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறார். ஃபார்வர்டிங் அட்ரஸ் எல்லாம் கொடுக்கப்படாது. ஸ்வைஹி அஜ்ஞாத கதிஹி, ஸ்வைஹி தன்னை சேர்ந்தவர்களினால் அறியப்படாத ஒரு ஒரு பாதை, அந்த ஒரு பாதையில் பவான் இதகா இங்கிருந்து கிளம்புங்கள். யாத்து உதீச்சீம் திசம் யாத்து, ஏன்னா இதுக்கு மேல வரக்கூடிய காலம் இருக்கே, பும்சாம் குண விகர்ஷணஹா, மனுஷியர்களுடைய குணத்தை குறைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு இனிமே வரக்கூடிய காலம். நல்ல காலம் இல்ல. இதுலயே பார்த்தோமே மகாத்மியத்திலேயே பதார்த்தாக அந்த பீஜஹீனாக துஷா இவன்னர், பீஜமே இல்லாத வெறும் மேல இருக்கக்கூடிய ஊமி மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம் இருக்கும் இந்த கலியுகம், அப்பேற்பட்ட கலியுகம் வரப்போறதுங்கிற. இது துவாபர யுகத்தினுடைய கடைசிங்கிறதுனால விதுரர் எப்படி சொல்றாருன்னா, அர்வாக்கு பிராயசா காலஹா, அர்வாக்கு பின்வருமாறு இருக்கக்கூடிய காலஹா காலமானது பிராயசா பெரும்பாலும் பும்சாம் மனுஷியர்களினுடைய குண விகர்ஷணஹா, குணத்தை குறைக்கக்கூடியதாக இருக்க போகிறது. அர்வாக் அர்வாச்சீனஹா, அர்வாச்சீனஹா காலஹா, உங்களுக்கு வந்து குணத்தை குறைக்கக்கூடியதாக தான் இருக்க போறது. இதனால அத ஆகையினால் உதீச்சீம் திசம் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய திக்கை, ஸ்வைஹி அஜ்ஞாத கதிஹி தன்னை சேர்ந்தவர்களுக்கு எங்க போயிருக்கேன்னு தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தைரியத்தை மேற்கொண்டு நீங்க கிளம்பணும் அப்படிங்கிறார். சோ இந்த குண விகர்ஷணாங்கிறதுக்கு தான் அவர் சொல்றார், என்ன மாதிரி குணங்களை வந்து போக்குங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி சொல்றார், தைரிய தயாதீனு விகர்ஷதி ஆச்சினோதி இது.
அது வந்து வெட்டி எரிஞ்சு விடுறதா. தைரியம் முதலிய குணங்கள் எல்லாத்தையும் அது வந்து இனிமே வரக்கூடிய இந்த கலிகாலம்ங்கிறது அப்படிதான் வெட்டி எரிஞ்சிடும் அப்படிங்கிற. சோ இதஹா அர்வாக்கு காலஹா, இதுக்கு மேல பின்னாடி வரக்கூடிய பஷாத் காலஹாக்கு அர்வாக் காலஹாங்கிற யூசேஜ் இங்க. பிராயசகா பெரும்பாலும் பும்சாம் குண விகர்ஷணஹா, மனிதர்களுடைய தைரியம் தயை முதலிய குணங்களை குறைக்கக்கூடியது, அதாவது அறவோட வெட்டி எறிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலம் வரப்போறது. ஆகையினால வடக்கு திசையை நோக்கி யாருக்கும் தெரியாத நீங்க மாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்றார் விதுரர். ஏவம் ராஜா விதுரேண அனுஜேன பிரஜாச்சுர் போதிதா ஆஜமீடா சித்வா ஸ்வேஷு ஸ்னேக பாஷானு திரடிம்னஹ நிஷ்சக்ராம பிராத்ரு சந்தர்ஷித அத்வா. தம்பியினால வழி காண்பிக்கப்பட்டவராக கிளம்பரர் தன்னுடைய ஒரு ஸ்னேக பாசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு திருத்தராஷ்டிரன் இப்ப கிளம்புறார். சோ ஏவம் இவ்வாறு விதுரேன அனுஜேன விதுரேன தன்னுடைய தம்பியான விதுரரினால் கூறப்பட்ட போதிதா போதிக்கப்பட்ட ராஜா, இந்த ராஜாவுக்கு எப்படி இது போடுறார் விசேஷணம்னா ஆஜமீடகா, அஜமீட வம்சத்துல பிறந்தவர். ஆஜமீடகானா அஜமீடன்னு ஒரு அரசன் இந்த வம்சத்துல, அந்த அரசனுடைய வம்சத்தில் பிறந்தவருங்கிறதுனால ஆஜமீடகான்னு திருதராஷ்டிரனுக்கு பேரு. பிரக்ஞா சக்ஷுன்னு வார்த்தை யூஸ் பண்ற, அந்தஹான்னு இன்னைக்கு வந்து சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றோமோ இல்லையோ, சேலஞ்சு அப்படின்னு சொல்லுவோம், பிளைண்ட்னு சொல்லக்கூடாதும்பா, விஷுவலி சேலஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஒரு வார்த்தை பிரக்ஞா சக்ஷுங்கிறார். அந்தகான கண்ணு தெரியலன்னு சொல்றதுக்கு பதில இவருக்கு கண்ணாக இருப்பது எதுன்னா பிரக்ஞா புத்தி. சோ எல்லாத்தையுமே புத்தியாலதான் அறிஞ்சுக்கிறார், புத்தியாலதான் செயல்படுறார். ஏன்னா இங்க வந்து கண்ணு வந்து அங்க பிரயோஜனப்படலைங்கிறதுக்காக பிரக்ஞா ஏவ சக்ஷு எஸ்ய, இந்த பிரக்ஞா சரியா இல்லாததுனாலதான் மகாபாரதம் முதலிய விஷயங்கள்லாம் ஏற்பட்டது. சோ பிரக்ஞா சக்ஷு பிரக்ஞையே கண்ணாக கொண்டவர், ஏவம் போதிதாசன்னு இவ்வாறு போதிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு அரசன் திருதராஷ்டிரன் ஸ்வேஷு தன்னை சேர்ந்தவர்களிடம் தன்னை சேர்ந்தவர்களிடம் ஸ்னேக பாஷானு சித்வா திரடிம்னஹா ஸ்னேக பாஷானு சித்வா திரடிம்னஹா திருட காரணமாக நிஷ்சக்ராம. சோ அவருக்கு வந்து ரொம்ப திருடமாக அந்த ஸ்னேகம் இருக்கும் காரணத்தினால அந்த திருடத்தன்மை காரணமாக இப்ப ஸ்னேகத்தை எல்லாத்தையும் அறுத்து, இத்தனாள் வரையில் அவர் இருந்தது வந்து அந்த திருடமாக அவருக்கு ஒரு இது இருந்தது, இப்போ திருடமாக வைராக்கியம் வந்துருது. வெறும்னா திரடிம்னஹான்னு பதம் போட்டிருக்கார், திருடமாக இருக்கும் தன்மை காரணமாகனு மற்றும் போட்டுட்டார். அது எங்க அன்வயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறது அந்த திரடிம்னஹாங்கிறது. அது வந்து வேணா மன உறுதி காரணமாகனு எடுத்துக்கலாம். சோ மன உறுதி காரணமாக இப்போ விதுரர் சொன்னக்கூடிய வார்த்தையினால் போதிதா சன்னு போதிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு இந்த திருதராஷ்டிரர் திரடிம்னஹா மனதில் ஒரு திருடதா ஒரு திருடமாக ஒரு தன்மை ஒரு உறுதியானது ஏற்பட்ட காரணத்தினால ஸ்வேஷு ஸ்னேக பாஷானு சித்வா ஸ்வேஷு தன்னை சேர்ந்தவர்களிடம் ஸ்னேக பாஷானு ஸ்னேகமாகின்ற ஒரு கயிற்று ஒரு பாஷத்தை சித்வா வெட்டிவிட்டு அறுத்து விட்டு பிராத்ரு சந்தர்ஷித அத்வா பிராத்ரு சகோதரரான விதுரரால் சந்தர்ஷித காண்பிக்கப்பட்ட அத்வா வழியை கொண்டவராக அப்படின்னா யாருடைய வழியானது சகோதரரான விதுரரால் காண்பிக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட திருதராஷ்டிரன் நிஷ்சக்ராம வெளிக்கிளம்பினார் வீட்டை விட்டு. சோ ஏவம் விதுரேன அனுஜேன போதிதாசன்னு இந்த மாதிரி விதுரர் வந்து அவருக்கு போதிச்சார், அதனால அவர் கிளம்பிட்டார். பிராதாவினால காண்பிக்கப்பட்ட ஒரு வழி, பிசிக்கலா காண்பிக்கிறது மாத்திரம் இல்ல, பிசிக்கலா இப்படி வாங்கோன்னுட்டு காண்பிக்கிறது, தோ இந்த வழியா போனா இங்க காட்டுக்கு போகலாங்கிறது பிசிக்கல் மாத்திரம் இல்ல, அடுத்த லேயர் பந்த மோக்ஷயோகோ மார்கா எஸ் எஸ் ஆகாங்கிற ஸ்ரீதர சுவாமிங்க வந்து அந்த சந்தர்ஷித அத்வாங்கிறதுக்கு அத்வான வழி என்ன வழி, பந்த மோக்ஷத்தினுடைய ஒரு வழியை காண்பித்தார் விதுரர் திருதராஷ்டிரருக்கு. அப்படி பந்த மோக்ஷத்தினுடைய வழியை காண்பிக்கப்பட்டவராக இருக்கும் திருதராஷ்டிரன் நிஷ்சக்ராம வெளிக்கிளம்பினார். ஏன்னா அந்த பந்த மோக்ஷம் தெரியலன்னா இவரால கிளம்ப முடியாது வெளியில. ஏவம் ராஜா விதுரேன அனுஜேன பிரஜா சக்ஷு போதிதா ஆஜமீடா சித்வா ஸ்வேஷு ஸ்னேக பாஷானு திரடிம்னஹ மன உறுதியினால் நிஷ்சக்ராம பிராத்ரு சந்தர்ஷித அத்வா.
மேல பதிம் பிரயாந்தம் கூட காந்தாரியும் கிளம்பினான். பதிம் பிரயாந்தம் சுபலசிய புத்திரி பதிவிரதா சானுக ஜகாம சாத்வி ஹிமாலயம் நியஸ்த தண்ட பிரஹர்ஷம் மனஸ்வினாமிவ சத் சம்பிரஹாரஹ. காந்தாரி பதிம் பிரயாந்தம் பதிம் செல்கின்ற பதியை பின்தொடர்ந்து இவளும் செல்கிறாள். பிரயாந்தம் பதிம் செல்கின்ற கணவனை பின்தொடர்ந்து அனு ஜகாம பின்தொடர்ந்து செல்கிறாள். யாருன்னா சுபலசிய புத்திரி. சுபலன்னு ஒரு அரசன், காந்தார தேசத்தினுடைய அரசன். அவனுடைய பெண்ணான காந்தாரி சௌபலின்னு அவளுக்கு பேரு. பின்னாடி அதுவும் வரப்போறது நமக்கு அந்த வேர்ட். சுபலசிய புத்திரி காந்தாரி பதிவிரதா. கணவன் என்ன பண்ணாலும் கணவனுடைய விரதத்தையே அனுஷ்டானம் செய்யக்கூடியவளாக இருக்கிறவள் பதிவிரதா. சாத்வி, சாதுன்னு சாதுங்கிறது புல்லிங்கத்துல, சாத்விங்கிறச்ச நல்லவாங்கிறதுக்கு பெண் ஸ்திரீலிங்கத்துல உபயோகப்படுற பதம். சாத்வி நல்லவள், சாதுவானவள். சுபலசிய புத்திரி பதிவிரதா, அவ வந்து வீட்டு லக்ஸுரியில வளர்ந்தவ. எங்க கிளம்புறான பதிம் அனுகஜகாமங்கிறச்சே, கணவனை பின்தொடர்ந்து போறச்சே ஹிமாலயம்ங்கிறா. ஹிமாலயம் அனுஜகாம, ஹிமத்தினுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த அப்படியே பனிமலையா இருக்கக்கூடிய ஹிமாலயத்துக்கு இவளும் வந்து அவரை பின்தொடர்ந்து போகிறாராம். அது லக்ஸுரியில வளர்ந்தவ எப்படி இந்த ஒரு கல்லு பாறாங்கல்லு ஜில்லிப்பு இதெல்லாத்தையும் எப்படி அவளால தாங்க முடியும்? ரொம்ப துக்க பகுலம் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு ஒரு உபமா ஒண்ணு சொல்றாருங்க, மனஸ்வினாம் சத் சம்பிரகாரஹாங்கிறார். மனஸ்வியா இருக்கக்கூடியவன் ஒரு போர்னு வர்றச்சே சந்தோஷமா தானே கிளம்புவான். ஆஹா, நமக்கு சமயம் வந்துருத்துன்னுட்டு ஒரு வில்லு தூக்கிட்டு கிளம்ப மாட்டாளா? அந்த மாதிரி காந்தாரி வந்து கிளம்புறாராம் ஹிமாலயத்துக்கு. ஒரு போருக்கு ஒரு வீரன் எப்படி சந்தோஷமா கிளம்புவானோ அந்த மாதிரி வந்து துக்கமாக இருந்த பொழுதிலும் நிச்சயம் இல்லையே. போருக்கு போறவன் ஒரு போர் வீரன், அவனுக்கு வந்து நாளைக்கு அவன் உசுரோட தான் இருப்பான் இல்லைங்கிறதுக்கு வந்து ஒரு கேரண்டியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட சந்தோஷமா போறான் அவன். அவன் ஒண்ணு ஐயோ போனோமான்னுட்டு வில்ல கீழே போடல, சந்தோஷமா போறவன். சத் சம்பிரகாரஹாங்கிறார், அடிதடி சண்டை இல்ல. சத்து சம்பிரகாரஹா, சம்பிரகாரஹாங்கிறச்சே வெறும் சண்டை, சத்து சம்பிரகாரஹாங்கிறச்சே நல்ல முறையாக இருக்கக்கூடிய ஒரு சண்டை. அப்படின்னா யுத்தம், யுத்தம்ங்கிறது யுத்தத்துல மாண்டா வீர சொர்க்கம் அங்க. அதனால சத் சம்பிரகாரஹா, யுத்தமானது மனஸ்வினாம், நம் மன உறுதி கொண்டவர்களுக்கு எப்படி ஒரு யுத்தமானது இருக்கிறதோ அது போல. நியஸ்த தண்ட பிரஹர்ஷம், நியஸ்த தண்டானாம் பிரஹர்ஷஹா, யாரு வந்து தன்னுடைய அந்த நியஸ்த தண்டம்ங்கிறதுக்கு வந்து எப்படி சொல்றாருன்னா, இந்த ஒரு துரோகத்தினால துரோகம் கொண்டவர்கள் வந்து ஒரு தண்டனை விதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ இல்லையோ அவளுக்கு, இந்த ஒரு ரிவெஞ்ச், ஒரு ரிவெஞ்ச் மோட்டிவேஷன் அது கூட சொல்லலாம். அது எனக்கு வந்து கொஞ்சம் சரியா வரல. இந்த இடத்துல வந்து நெஸ்த தண்டானாமங்கிறச்சு அரசர்கள் யுத்தத்துக்கு போறான்னா எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், ஜனங்களுக்கு தப்பு பண்ணிட்டான்னா அவனுக்கு ஒரு தண்டனை விதிக்கணுங்கிறதுக்காக தானே இவன் போருக்கு போறான். இப்ப வந்து துரியோதனன் பண்ணாத அட்டுழியம் கிடையாது, அவனுக்கு ஒரு தண்டனை விதிக்கணுங்கிறதுக்காக தானே வந்து போருக்கு போற. அதே போல இங்க சொல்ற, சோ நியஸ்த தண்ட பிரஹர்ஷம் யதாஸ்யாது ததா, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக இருக்கக்கூடியது அப்படின்னு யுத்தத்துக்கு எடுத்துக்கிறோம். சோ இப்ப இந்த நியஸ்த தண்ட பிரஹர்ஷம்ங்கிறது யுத்தத்துக்கு எடுத்துக்கிறச்சே, எந்தெந்த மனுஷியர்கள் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தண்டனையை விதிப்பதில் என்ன ஒரு மகிழ்ச்சி உண்டோ அந்த மகிழ்ச்சிக்காக யுத்தத்திற்கு செல்கிறார்கள் மனஸ்விகள். அதே இங்க ஹிமாலயத்துக்கு என்ன சொல்றோம்னா, இந்த என்னென்னலாம் வந்து ஒரு இது கொஞ்சம் கஷ்டமான பதம், இதை அன்வயம் பண்றது அதனால்தான் வந்து சரியா வரல. அது ரெண்டு மூணு விதத்துல அதை ஒட்டி வர வைக்க பார்த்தேன், வரல. சரி, சோ நியஸ்த தண்டங்கிறது இப்ப இவருக்கு எப்படி போறதுன்னா, ஹிமாலயத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. நியஸ்த தண்டானாம் பிரஹர்ஷகான்னு யார் யாரெல்லாம் தன்னுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுடுறாளோ அவளுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிற, சந்நியாசத்துக்கு போகக்கூடிய இடம். சோ நியஸ்த தண்டம்ங்கிறச்சே
தண்டம்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. செங்கோல கையில தூக்கிட்டு இருக்கிறவன் அரசன்ங்கிறச்சு, அந்த செங்கோல் இஸ் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தானே அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை காமிக்கிறதுக்கு. அதனால அந்த தண்டத்தை கீழே வச்சுட்டான்னா ஒரு அரசன் அவன் போக வேண்டிய இடம், மகிழ்ச்சியோட செல்ல வேண்டிய இடம் காடு அல்லது ஹிமாலயஸ். இந்த ஹிமாலய பர்வதத்துல போய் அவன் நிம்மதியா தபஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக அந்த ஹிமாலய பர்வதத்தை வந்து நியஸ்ததண்டானாம் பிரஹர்ஷஹா யஸ்மின்னு. ரெஸ்பான்சிபிலிட்டியை வச்சவாளுக்கெல்லாம் எந்த இடத்துல ஒரு சன்னியாச ஆசிரமத்துக்கு ஒரு ஒரு உகந்ததான ஒரு இடமா இருக்கோ, ஏன்னா சாட்சாத் பரமேஸ்வரன் தபஸ் பண்ண இடம் அது ஹிமாலயாஸ். அங்க வந்து சப்தரிஷிகள் வந்து அப்படியே பூ பூக்களை பறிக்கிற இடமா. காளிதாசன் வந்து குமாரசம்பவத்துல வர்ணிக்கரிச்சு சொல்லுவார், ஹஸ்த அவச்சிதம் அவர்கள் வந்து ஹஸ்தாவச்சி சேஷ அணிம்பர். என்ன வந்து சப்தரிஷிகள் பூக்களை பறிச்சுட்டு போறாளோ அதுக்கு பாக்கி இருக்கிற பூக்கள் தான் அங்க இருக்குன்னு அவர் வர்ணிப்பார் ஹிமாலயாஸ்ல. அந்த மாதிரி வந்து ஒரு தபஸுக்கு உகந்ததான இடம், சோ சந்நியாசாசிரமத்துக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடமாக ஆறுது அந்த நியஸ்த தண்ட பிரஹர்ஷம்னுட்டு. ஏன்னா இந்த இடத்துல சத் சம்பிரகாரம்னு ஒரு ரீடிங் இருக்கு, நியஸ்த தண்ட பிரஹர்ஷகான்னு ஒரு ரீடிங் இருக்கு, பல முறை அதை வந்து மாத்தி மாத்தி சொல்றா. அவன் மொத்தம் என்ன இந்த ஸ்லோகத்துல என்ன, காந்தாரியும் பதியை பின்தொடர்ந்து செல்கிறார்கள், அவ ஹிமாலயாஸுக்கு போறா. எந்த ஹிமாலயாஸ் ஆனது வந்து உங்களுக்கு ஹிமவத் பர்வதம் சந்யாசத்துக்கு உகந்ததாக இருக்கோ தபஸுக்கு உகந்ததாக இருக்கோ அந்த இடத்துக்கு போறா. எப்படி இப்படி துக்கம் பொருந்தின ஒரு இடத்திற்கு அவ வந்து போக முடியும் அப்படின்னா, மனசுவிகள் எப்படி ஒரு யுத்தத்திற்கு சந்தோஷமாக போகின்றார்களோ அது போல இவளும் வந்து அதுக்கு போகிறா அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? பதிம் பிரயாந்தம் சுபலசிய புத்திரி பதிவிரதாச்ச அனுஜகாம சாத்வி ஹிமாலயம் நியஸ்ததண்ட பிரஹர்ஷம் மனஸ்வினாமிவ சத் சம்பிரகார அஜாத்தசத்ரு கிருத மைத்ரஹ ஹுதாக்னிஹி விப்ரான் நத்வா திலக கோ பூமி ருக்மைஹி கிரகம் பிரவிஷ்டோ குருவந்தனாய நச்ச அபஷ்யத்து பிதரோ சௌபலிம் ச. தினந்தோறும் கார்த்தால எழுந்து யுதிஷ்டர் வந்து சந்தியாவந்தனாதி உபாசனைகளை பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் முதலியவைகளையும் பண்ணிட்டு பிராமணர்களை நமஸ்காரம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து அங்க பெரியோர்களுக்கு நமஸ்காரம் பண்றது வழக்கம். அன்னைக்கின்னு வந்து பார்த்தா அங்க காணும் அவளை, பிதரவு சௌபலியம் ச ந அபஷ்யத்து. ஏன்னா இவதான் கிளம்பி போயாச்சே முந்தின ஸ்லோகத்துல நமக்கு, அதனால அவளை காணும் அங்க. அஜாத சத்ரு யுதிஷ்டிரர் கிருத மைத்ரஹா கிருதம் மைத்ரம் மைத்ர தைவத்தியம் சந்தியாவந்தனம் இது சந்தியாவந்தனம்க்கு கிருத மைத்ரம்னு பேரு. யாரால் அந்த சந்தியாவந்தனாதி கர்மாவானது நித்திய கர்மாவானது செய்யப்பட்டதோ அப்பேற்பட்ட அஜாத சத்ருஹு, யாருக்கு சத்ருவே கிடையாதோ அப்பேற்பட்ட யுதிஷ்டர். ஹுதா அக்னிஹி அக்னிஹோத்திரம் செய்தவராக தில கோ பூமி ருக்மைஹி விப்ரானு நத்வா. தில எள்ளு, கோ பசுமாடு, பூமி ருக்ம தங்கம், இவைகளினால் பிராமணர்களை நமஸ்காரம் செய்துவிட்டு தினமும் தானம் செய்வான். தினந்தோறும் சந்தியாவந்தனத்தை செஞ்சுட்டு அக்னிஹோத்திரம் செய்துவிட்டு தானங்கள் செய்ய வேண்டும். ஹுதாக்னிகினா அவன் செய்ய வேண்டிய ஒரு கர்மாக்கள், அது என்னென்னலாம் உண்டோ அவைகளை செய்துவிட்டு ஹோமாதிகளை செய்துவிட்டு தில கோ பூமி ருக்மைஹி எள்ளு பசுமாடு பூமி ருக்ம தங்கம் தங்கம் இவைகளினால் விப்ரானு நத்வா, இவைகளை கொடுத்து விட்டு இவைகளை தானம் செய்து அவர்களை பூஜித்து பிராமணர்களை பூஜித்து விப்ரான் நத்வா கிரகம் பிரவிஷ்டா. எதுக்கு கிரகம் பிரவிஷ்டா? குருவந்தனாய கிரகம் பிரவிஷ்டா. குரு குருஜனஹாங்கிறச்சு பெரியோர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களை நமஸ்காரம் செய்வதற்காக வீட்டுக்குள் நுழைந்தான். அங்கு என்னாச்சுன்னா காணோம் யாரும் இல்லை. பிதரவுங்கிறச்சு பிதரவு விதுர திருதராஷ்டிரோ குந்தியும் சேர்த்துக்கணும், சௌபலியும் ச காந்தாரியையும் ந அபஷ்யத்து பார்க்கவில்லை காணும். அங்க யார் இருந்தார்னா சஞ்சயன் இருந்தார். சஞ்சயன இப்ப கேட்க போறார். தத்ர சஞ்சயன சஞ்சயம் ஆசீனம் பப்ரச்ச உத்விக்னமனசா மானசா காவல்கணே குவனஸ்தாதோ விருத்தோ ஹீனஸ்ச நேத்ரயோஹோ. தத்ர அங்கு வீட்டுக்குள்ள சஞ்சயம் ஆசீனம் சஞ்சயம் உட்கார்ந்திருக்கக்கூடிய சஞ்சயம் சஞ்சயனை கீதபூர சஞ்சயன் பார்த்து திருதராஷ்டிரனுக்கு சொன்னார், சஞ்சயன்ட்டையும் ஒன்னும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகல. அதனால சஞ்சயனும் அங்க வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தோட தான் உட்கார்ந்துட்டு இருக்க போறார்.
இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய சஞ்சயன், ஏன்னா சஞ்சயன் எப்பொழுதுமே திருதராஷ்டிரன் பக்கத்திலேயே இருப்பாரோ இல்லையோ, அதனால திருதராஷ்டிரன் எங்கன்னுட்டோ அவர்கிட்ட தான் கேட்க முடியும்னு ஆசீனம் சஞ்சயம், உட்கார்ந்திருக்கக்கூடிய சஞ்சயனை உத்விக்னமான சகா, ரொம்ப வருத்தத்துடன் கூடின மனதை கொண்டவராக யுதிஷ்டிரர் கேட்கிறார். பப்ரச்ச, கேள்வி கேட்டார். காவல்கணே குவனஸ்தாத்தகா நகா தாத்தகா குவ, ஹே காவல்கணே, காவல்கணே அப்படின்னா காவல்கணிஹி, கவல்கணசிய புத்திரஹா காவல்கணிஹி சஞ்சயன். ச கவல்கணஹான்னுட்டு அவ அப்பா பேரு, காவல்கணிஹி அப்படின்னா கவல்கணசிய புத்திரஹா இது சஞ்சயனோட பேரு. ஹே காவல்கணே சஞ்சயனே, நகா தாத்தகா குவ, எங்களுடைய அப்பா எங்க போயிருக்கார், துதராஷ்டிரர் எங்க போயிருக்கார், விருத்தா வயசானவர், அவர் எங்கேயாவது போயிட்டாரா, எங்க போயிட்டார். நேத்ரயோஹோ ஹீனஹாச்ச, ஜென்ரலி இந்த ஹீனங்கிறது வந்து திருத்தியா விபக்தியில தான் வரணும், ஆனா இங்க வந்து இந்த கிராமர் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, திருத்தியார்த்தே ஷஷ்டி இந்த இடத்துல. நேத்ராபியாம் ஹீனஹா நேத்ரயோஹோ ஹீனஹாங்கிறார், நேத்திர கண்கள் இல்லாத காரணத்தினால ஒரு குறைவு குறைபாடு. அப்பேற்பட்ட நகா தாத்தகா குவகதா எங்கு சென்று இருக்கிறார். அம்பாச்ச ஹதபுத்திரார்த்தா பித்ருவியா குவகதா சுகிருத்து அபி மயி அகிருத பிரஜே ஹதபந்து ச பாரியா, என்னுடைய ஆசம்சமான சமலம் கங்காயாம் துக்கித துக்கிதா அபதத், என் பேர்ல ஏதோ தவறு பார்த்துட்டு அவரும் அவருடைய மனைவி பாரியையா சகா காந்தாரியுடன் கூட எங்கேயாவது அவர் போய் வந்து விழுந்துட்டாரா கங்கையில அப்படின்னு கேக்குறார். இது தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அவர் போய் கங்கையில தன்னை வந்து விழுத்தின்ட்டாரா அப்படின்னு கேக்குறார். சோ அம்பாச்ச அம்மா ஹத புத்திர ஆர்த்தா, இது வந்து அம்மாங்கிறது குந்தி இல்ல காந்தாரி, காந்தாரியானவள் ஹத புத்திர பிள்ளைகள் கொல்லப்பட்டவர்கள்ங்கிற காரணத்தினால ஆர்த்தா ரொம்பவும் கஷ்டத்தோட இருக்கக்கூடியவள், வருத்தத்துடன் கூடினவள் அம்பா காந்தாரி பித்ருவியா சுகிருத்து, நண்பன் போல இருக்கக்கூடிய சித்தப்பா விதுரன், நண்பன் சுகிருத்து நண்பன் போல இருக்கக்கூடிய பித்ருவியா விதுரர் குவகதா எங்கு சென்றார். அபி ஒருவேளை அப்படின்னா கிம்னு அர்த்தம், இந்த இடத்துல கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு ஆரம்பிப்போம். சோ அபி மயி அகிருத பிரஜே ஆசம்ச சமலம் ஆசம்சமானஹா, சமலம் அபராதம், சமலம்னு கரிச்சு அபராதம்னு போட்டிருக்காரு, ஆசம்சமானஹா ஆசங்கமானஹா, அதை டவுட் பண்ணி எண்ணி என் பேரில் ஒரு குற்றத்தை எண்ணி அந்த அதனால வருத்தத்துடன் துக்கிதகா சன்ன கங்காயாம் கங்கையில் அபதத்கிம் விழுந்துட்டாரா, ஏன்னா ஹத பந்து இருக்கிற ஒரே பந்து இவர் தான் இப்ப பாக்கி, யுதிஷ்டர் ஒண்டிதான் திருதராஷ்டிரனுக்கு இருக்கிற ஒரே பந்துவும் ஹத பந்துங்கிறச்சு எல்ல எந்த வேற எந்த பந்துக்களும் இல்ல, பந்துக்களை இழந்தவராக திருதராஷ்டிரர் பாரியையா சகா பாரியை மனைவியுடன் கூட மயி என்னிடத்தில், அதாவது அகிருத பிரஜே என்னுடைய மந்தபுதி காரணமாக என்னிடத்தில் ஏதோ ஒரு தவறை பார்த்து விட்டு அப்படிங்கிறார். அகிருத பிரஜா, பிரஜான புத்தின்னு பார்த்தோம் இல்லையா, பிரஜா சக்ஷுகுன்னு அவரை சொன்னாரு, அது மாதிரி பிரஜாங்கிறச்சே புத்தி, அகிருத பிரஜா என்னுடைய புத்தி சரியில்லைங்கிறதுனால மந்தமதிங்கிறார், புத்தி குறைவு காரணமாக என்னிடத்தில் சமலம் ஏதோ ஒரு அபராதத்தை ஒரு தவறை ஆசம்சமானஹா எண்ணி இவன் பாரு இவன் கூட என் நம்மள வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டானே, வேற ஒரு பந்துக்களும் கிடையாது அவருக்கு, வேற யார்கிட்ட போய் நிப்பார் அவர் திருதராஷ்டிரர், நான் ஒண்டிதானே அவருக்கு கடைசி அடைக்கலம், அப்படிப்பட்ட என்னிடத்திலேயே ஒரு தவறை பார்த்து விட்டு துக்கிதா துக்கத்துடன் கங்காயாம் அபதத் கிம் அபதத் அபி விழுந்துட்டாரா. பிதரி உபரதே பாண்டவ் சர்வான் நகா சுகிருதா சிசூனு அரக்ஷதாம் வியசனதா பித்ருவ்யௌ குவகதௌ இதா, அப்பா சின்ன வயசுலயே போயிட்டாருங்கிறச்சே எங்களை வந்து ஒரு இது போல பாத்துண்டாவா, அப்படி எங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணா, அரக்ஷதாம் பித்ருவ்யௌ, பித்ருவ்யௌங்கிறச்சு சித்தப்பா மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல வந்து சித்தப்பா பெரியப்பா ரெண்டும், அப்பாவினுடைய பிரதர்ஸுங்கிறதுக்கு பித்ருவியா பிதுஹு பிராதா பித்ருவியா, சோ பித்ருவ்யௌ திருதராஷ்டிரனும் சரி விதுரனும் சரி அல்லது காந்தாரி அப்படி கூட எடுத்துக்கலாம், பித்ருவியாச்ச பித்ருவியாச்ச பித்ருவ்யவுன்னு வரலாம்,
இந்த இடத்துல. சோ பித்ருவ்யவு அவ ரெண்டு பேருமே அரக்ஷதாம் எங்களை காப்பாற்றினார்களே, ஈதஹா இங்கிருந்து குவகதௌ எங்கு சென்றார்கள், வியசனதஹ ஒரு ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றினார்கள், நஹ அரக்ஷதாம் எங்களை காப்பாற்றினார்கள், இப்பொழுது அவர்கள் இங்கிருந்து எங்கு சென்றார்கள். சோ பிதரி உபரதே, பிதரி பாண்டவ் உபரதே சதி, அப்பாவான பாண்டு உபரதே மரணம் அடைந்த பொழுது, எங்க அப்பா மரணம் அடைந்த பொழுது, சிசூனு சுஹ்ருதஹா நஹா வியசனதஹ அரக்ஷதாம் சர்வான், எங்க எல்லாரையும் சுஹ்ருதஹாச்ச பாண்டுவ அண்டு இருக்கக்கூடிய எங்க எல்லோரையும் நண்பர்கள் மாதிரி எங்களை குழந்தைகளை சிசூன்னு நண்பர்களை, அதாவது சிசூன்னு குழந்தைகளை, சுஹ்ருதஹாச்ச எங்களோட கூட இருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் பாண்டுவோட அண்டி இருந்தார்களோ அவர்களையும், நகா சர்வானு எங்க எல்லோரையும், வியசனதா பலவிதமான துக்கங்களிலிருந்து அரக்ஷதாம். அங்க விதுரர் என்ன சொல்லி கலப்பினார், நீ விஷத்தை கொடுத்த, அக்னி வச்ச, மனைவிய வந்து தூஷிச்ச, இனிமேலும் இப்படி இருப்பியானின்னு சொன்னார். வேற யுதிஷ்டர் மனசுல என்ன ஒரு கல்மஷமே இல்லாத ஒரு மனசு வரணும், எங்களை வந்து பலவிதமான துக்கத்திலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணா திருதராஷ்டிரனும் காந்தாரியும், அவ கிளம்பிட்டாலே எங்க போயிட்டா சொல்லுங்கிற, அதுதான் ஒவ்வொருத்தருடைய மனசுல இருக்கிறது தான் வெளியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற விஷயம். பார், ஒரு சின்ன கதை கூட உண்டு சொல்லிருங்க, இங்க கண்ணன் வந்து துரியோதனனை போய் நீ வந்து ஊரெல்லாம் சுத்திட்டு வா, எல்லாரும் எப்படி இருக்கா மனுஷா, நல்லவாளா கெட்டவாளாங்கிறார், எல்லாரும் கெட்டவா, ஒருத்தன் விடாது அத்தனை பேரும் அயோக்கியன்கிறான் துரியோதனன். யுதிஷ்டர் போயிட்டு நான் வந்து கெட்டவனையே பாக்கலையே, எல்லாரும் நல்லவாளா இருக்கா யுதிஷ்டர் அப்படின்னு யுதிஷ்டர் வந்து கண்ணன்ட்ட சொல்றான். மனசு, நம்மளுடைய மனசு, நம்ம வெள்ள இருக்கக்கூடிய வாழை பாக்குறோம், ஒருத்தரை நம்ம வந்து கெடுதலா பாக்குறோம்னா நம்ம மனசுல ஏதோ கல்மஷம் நம்மள மறக்கிறது, அதனாலதான் நம்ம வந்து மத்தவாழ இடத்துல அந்த அவதூரை பாக்குறோம், வேற ஒண்ணும் இல்ல. இல்லைன்னா அந்த அந்த ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் கான்ட்ராஸ்ட் பாருங்க, கரஹா தத்தஹாங்கிறார், அப்படி வந்து உனக்கு இப்படியும் இருக்கணுமான்னு கேட்ட விருதுரையும் திருதராஷ்டிரரை பார்த்து இன்னைக்கு வந்து ஐயோ அப்பா வந்து கிளம்பிட்டாலே ஏன் என் பேர்ல ஏதாவது தப்ப பார்த்தாரா அப்படின்னு கேக்குறேன். அது யுதிஷ்டரோட பெருந்தன்மை. பிதரி உபரதே பாண்டவ் சர்வான் நகா சுகுருதா சிசுன்னு அரக்ஷதாம் வியசனதா பித்ருவ்யவ் குவகதௌ இதா, எங்க கிளம்பினாவா ரெண்டு பேரும். சூத உவாச்ச, சூத பௌராணிக்கர் சொல்றார், கிருபையா ஸ்னேக வைக்லவியாது சூதா விரகர்ஷிதா ஆத்மேஸ்வரம் அச்சக்ஷானா ந பிரத்யாக அதிபீடிதா. இந்த இது வந்து சூத உவாச்சங்கிறது நம்ம பௌராணிக்கர், இங்க இருக்கக்கூடிய சூதகாங்கிறது சஞ்சயன். சஞ்சயனானவர் சூதா விரக கர்ஷிதா, துக்கத்தினால ரொம்ப அப்படியே மெலிந்து இருக்கக்கூடியவராக, கர்ஷிதகான்னா அவரு வாடி இருக்கக்கூடியவர்னு அர்த்தம், வெறும் சரீரத்தினால மாத்திரம் மெலிந்து இல்ல, மனசுல வந்து ஒரு சோர்வை அடைந்தவர்ங்கிறதுக்காக விரக கர்ஷிதகா, விரகத்தினால பிரிவினால பிரிவின் காரணமாக மெலிந்து இருக்கக்கூடியவரும் சோர்வுற்றவருமாக இருக்கும் சூதகா சஞ்சயன். ஆத்மேஸ்வரம் அச்சக்ஷானஹா, ஆத்ம ஈஸ்வரம் தன்னுடைய அதிபதியான ஆத்ம ஈஸ்வரஹா திருதராஷ்டிரஹா, ஆத்மனஹா இது பாருங்க, ஆத்மன ஆத்மேஸ்வரஹாங்கிறச்சு திருதராஷ்டிரம் அபஷ்யன்னு போடுற, திருதராஷ்டிரனை அச்சக்ஷானஹா பார்க்காமல், அவரை காணாமல், ஸ்னேக வைக்லவியாது ஸ்னேகத்தின் காரணமாக, வைக்லவ்யம் ஒரு விகலதா, மனசுல வந்து ஒரு ஒரு சஞ்சலத்துவம் ஒரு கன்ஃபியூஷன், வைக்லவ்யம்னு மனசுல வந்து ஒரு வைக்லவ்யம் ஒரு கன்ஃபியூஷன் காரணமாக இவர் வந்து விரக கரிஷிதா, விரகத்தினால் பிரிவு காரணமாக மெலிந்தவராக இருக்கும் சூதகா தேரோட்டியான சஞ்சயன், அதிபீடிதா ரொம்ப துக்கப்பட்டவராக, ரொம்ப மிகவும் துக்கமடைந்தவராக, ந பிரத்யாக பதிலே கூறவில்லை, ஒண்ணுமே சொல்லல, அப்படியே உட்கார்ந்துருந்தார், என்ன பண்றதுன்னு தெரியல இவருக்கு. ஆத்ம ஈஸ்வரம் தன்னுடைய ஈஸ்வரனான அதிபதியான திருதராஷ்டிரனை காணாமல், விமிருஜ்ய அஸ்ரூணி பாணிபியாம் விஷ்டப்ய ஆத்மானம் ஆத்மனா அஜாதசத்ரும் பிரத்யூஜே பிரபோகோ பாதௌ அனுஸ்மரன், பிரபோகோ திருதராஷ்டிரனுடைய பாதௌ அனுஸ்மரன் திருவடிகளை நினைத்து கொண்டு, திருதராஷ்டிரனுடைய பாதத்தை நினைத்து கொண்டு அனுஸ்மரன்,
அஜாத சத்ரும் யுதிஷ்டிரரிடம் பிரத்யூச்சே பதில் கூறினார். எப்படின்னா அஸ்ரூணி பாணிவியாம் விமிருஜ்யங்கிற அந்த தத்ரூபமா வர்ணிக்கிறதுங்கிறது தான் சில விஷயங்கள் நோட் பண்ணணும். அஸ்ரூணி கண்ணீர்களை பாணிபியாம் விமிருஜ்ய பேசணுங்கிறச்சேதான் நம்ம வந்து கண்ணுல கண்ணீரை தொடச்சுட்டு ஆரம்பிப்போம். கண்ணு கண்ணில இருந்து ஒழுகின்றே இருந்ததுன்னா நமக்கு பேச வராது. எய்தர் அழுவோம் இல்லைன்னா பேசுவோம், ஏதோ ஒண்ணுதானே. அதனால வந்து சொல்லணுங்கிறதுக்கு முன்னாடி கண்ணில வந்து தொடச்சுட்டு ஆரம்பிக்கிறாராம் கையால அப்படிங்கிற சாணிபியம் கைகளால் அஸ்ரூணி விமிருஜி அப்படி தாரதாரியா கொட்டுறதான் சஞ்சய் எனக்கு திருத்தராஷ்டிரனை காணும்னு விட்டோம். என்னதான் இருந்தாலும் கூட இத்தனை வருஷம் இருந்திருக்கானோ இல்லையோ. சூத்தன் தான் வந்து அரசனோட ஒரு ஒரு நல்லது கெட்டது தெரிஞ்சவன் அர்த்தம். அவன் வந்து அட்வைஸ் பண்றதுக்கும் அவன் தான் சரியான பர்சன். இதுல ராமாயணத்துல ஆதித்ய ஹிருதயத்துக்கு முன்னாடி ராவணன் அந்த பக்கம் ஐஷன் போயிடுவா, ராவணன் கோச்சுப்பான் அந்த இவனை சூதனை, நீ என்னத்துக்காக என்ன வந்து போர்மனையில இருந்து என்ன ஐஷன் வந்த திரும்பி நான் நின்னு ராமனோட இப்ப சண்டை போட்டிருப்பேனே நீ வந்து கெடுத்துட்ட அப்படின்னு திட்டுவான். நீ இப்ப சண்டை போடுற நிலைமையில இல்ல, ஆகையினால நான் உன்னை திருப்பி ஐஷன் வந்தேன்னுட்டு அந்த சூதன் சொல்றான் அந்த இடத்துல. அந்த ஒரு கேப்லதான் உங்களுக்கு வந்து அகஸ்தியர் வந்து ஆதித்ய ஹிருதயம் நடக்கிறது. அதனால சூதன் வந்து அப்படி கூடவே ராஜாவினுடைய வந்து நல்லது கெட்டது தெரிஞ்சவன் அண்ட் அவனை அட்வைஸ் பண்ணக்கூடியவன், அவனுடைய எல்லா விஷயமும் தெரிஞ்சவன், அதனால கூடவே இருக்கக்கூடியவன். ஆகையினால அத்தனை தாரதாரையா கொட்டுறது. சோ பாணிபியாம் அஸ்ரூணி விமிருஜ்ய கைகளினால் கண்ணீர்களை துடைத்து கொண்டு ஆத்மானம் ஆத்மனா விஷ்டபியங்கிறர். ஒரு ஆத்மாவுக்கு புத்தி, இன்னொரு ஆத்மாவுக்கு மனசு. ஆத்மனா புத்தியினால் திருத்தியா விபத்தியில இருக்கிறத புத்தின்னு எடுத்துக்கோங்க, ஆத்மானம் அத மனசுன்னு எடுத்துக்கணும். விஷ்டபிய ஆத்மனா புத்தியா ஆத்மானம் மனஹா விஷ்டபிய தைரிய யுக்தம் கிருத்வாங்கிறார். புத்தியினால் மனதை தைரியத்துடன் கொண்டதாக ஆக்கிவிட்டுங்கிறார். அப்படின்னா இதுல வந்து டெபினிஷன் சொல்றச்சே புத்திக்கு என்னன்னா நிச்சயாத்மிகா புத்தி, மனசு வந்து சம்சயாத்மிகா மனஹா. எப்ப பார்த்தாலும் சந்தேகத்தோட இருந்துட்டே இருக்கிறது தான் மனசு. புத்தி வந்து நிச்சயாத்மிகா, அதனால ஒரு டெசிஷனுக்கு வரணும்னா புத்தியினாலதான் மனசை அடக்கணும். மனசு அளவாஞ்சுட்டே இருக்கும். இதெல்லாம் குட்டி லெசன்ஸ் நமக்கு. மனசு எங்க வேணாலும் அளவாஞ்சுட்டே இருக்கும், அது வந்து சந்தேகத்தோடயே இருக்கும். அதை டிட்டர்மின் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து வைக்கிறது புத்தி, நம்மளுடைய அனாலிசிஸ், அந்த இன்டெலெக்சுவல் இது இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதுதான் அந்த மனசை போட்டு அடக்கி உட்காந்து வைக்கும் ஒரு இடத்துல. விஷ்டபிய விஷ்டபியான தைரியத்தை கொடுத்து விட்டு அந்த மனசுக்கு. இப்போ அவர் சொல்றார் சஞ்சயர், நமக்கு சஞ்சயன் திருதராஷ்டிரன் யுதிஷ்டிரன் எல்லாம் இருக்கட்டும், இந்த ஒரு இதுதான் அதுல புத்தியினால மனசை அடக்கிறதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. என்னதான் மனசு வந்து பல விஷயங்களை நமக்கு வந்து இது பண்ணாலும் புத்தியில நித்தியானித்திய வஸ்து விவேகம் வந்துருத்துனா அந்த புத்தியை வச்சுட்டு மனசை அடக்கணுங்கிறது தான் பாயிண்ட் நமக்கு. விஷ்டவ்ய ஆத்மானம் ஆத்மனா அஜாத சத்ரும் பிரத்யூச்சே பதில் கூறினார் சஞ்சயன். பிரபோகோ பாதோ அனுஸ்மரன்னு திருதராஷ்டிரனுடைய பாதங்களை நினைத்து கொண்டு சஞ்சய உவாச்ச, நாஹம் வேத வியசிதம் பித்ரோஹோ வஹ குலநந்தன காந்தாரியாவா மகாபாகோ முஷிதோஸ்மி மகாத்மபிஹி. நம்ம தமிழ்ல சொல்றோமே ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு, அதையே இங்க உபயோகப்படுத்துறார். இப்படி என்னை விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரேன்பார். அது முஷிதா அஸ்மின்னு லிட்டரலா வஞ்சிதா அஸ்மி இத்தியர்த்தா, என்னை ஏமாத்திட்டு போயிட்டார். மகாத்மபிஹி வஞ்சிதா அஸ்மி, அந்த பெரியோர்களால் காந்தாரி திருதராஷ்டிரன் இவர்களால் நான் வந்து முஷிதா அஸ்மி, வஞ்சிக்கப்பட்டவனாக ஆயிட்டேன். நாகம் வேத, எனக்கு தெரியாது பித்ரோகோ வியவசிதம், பித்ருக்களுக்கு என்ன நடந்தது, அதாவது பெரியோர்களுக்கு காந்தாரிக்கோ காந்தாரியாகவா பித்ரோகோங்கிறச்ச இந்த இடத்துல திருதராஷ்டிரன் விதுரன், இவர்கள் இருவருக்கும் காந்தாரியாகவா காந்தாரிக்கோ வியவசிதம் என்ன ஏற்பட்டது, நிச்சிதம் அல்லது அவர்கள் என்ன தீர்மானம் பண்ணிட்டு எங்க போனாங்கிறது எனக்கு தெரியாதுன்னா அகம் வேத ஹே குலநந்தன. குலநந்தனங்கிறச்சு குலம் நந்தயதி குலநந்தனா, இந்த குலத்துக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனே யுதிஷ்டிரனேன்னுட்டு அவர் அட்ரஸ் பண்றார். குலநந்தன, இந்த குலத்துக்கு நீதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் எங்கேயோ கிளம்பிட்டார் எனக்கு தெரியல. நாகம் வேத ஹே மகாபாகோ
மகாத்மபிஹி முஷிதா அஸ்மி, அவர்களால் வஞ்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அத ஆஜகாம பகவான் நாரதா சகதம்புரு பிரத்யுத்தாய அவிவாத்ய ஆஹ சானுஜா அபியர்ச்சயன் இவ. அத ஆஜகாம, கரெக்டா அந்த சமயத்துல நமக்கு நாரதர் வந்துடுறார். தும்புருஹு சஹ நாரதஹ, சஹ தும்புருஹுங்கிறது ஒரே வார்த்தையா இருக்கணும். ஆமா, இல்லைன்னா அது இல்ல, தும்புருனா சஹான் இருக்கணும், இல்லைன்னா சஹ தும்புருஹுங்கிறது இதை ஒரே வார்த்தையா போட்டுக்கோங்கோ. சஹ தும்புருனா சஹ வர்த்ததே இது சஹ தும்புருஹு, இது நாரதருக்கு விசேஷமா போறது. நாரதா பகவான் நாரதா தும்புருணா சஹ, தும்புருடன் கூட ஆஜகாம, அத இதற்கிடையில் அர்த்தம், அத்திராந்தரே இதற்கிடையில். அப்பொழுது அந்த சமயத்தில் இவர் வந்து சஞ்சயனை கேட்டு இருக்கிறச்சே, நாரதர் அங்க தும்புருவோட கூட வந்தார். வந்த உடனே சானுஜா தம்பிகளுடன் கூட யுதிஷ்டிரர் பிரத்யுத்தாய அவரை எதிர்நோக்கி, அவரை வரவேற்கணும்னு அவரை எதிர்நோக்கி போய் எழுந்திருந்து அபிவாத்திய அபிவாதனம் செய்துவிட்டு அபியர்ச்சயன்னிவ ஆக, அபியர்ச்சயன்னிவ அர்ச்சனை செய்வது போல் கூறினார். இதுல வந்து வியாக்கியான சுவாரஸ்யம் இங்க, ஏவம் கஞ்சித் காலம் சோசதி தஸ்மின் அத நாரதா ஆஜகாம, நாரதர் வந்தார். அத்திர அஸ்தி க்வசித் புஸ்தகே பாட்டாந்தரம் அது தது உள்ளங்கே யதா சம்பிரதாயம் வியாக்கியாயத்தைங்கிறார். நடுவுல சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, அந்த ஸ்லோகம் எல்லாம் வந்து சம்பிரதாயத்துல கிடையாது, அந்த ஸ்லோகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து வியாக்கியானம் பண்றேங்கிறார் ஸ்ரீதர சுவாமி. இங்க அபியர்ச்சயன் இவன் இருக்கு, அர்ச்சனை செய்வது போல் செய்து பேசினார் அப்படின்னு இருக்கு. அர்ச்சனை செய்வது போல்னா அந்த இவங்கிறதுக்கு எப்படி, சோக வேகாது அபியர்ச்சயன் இவ ஆஹ ராஜா, நது அபியர்ச்சயத்தான், பூஜை பண்ணல, நது அபியர்ச்சயத்து, நேர டைரக்டா வந்து யுதிஷ்டர் பூஜை செய்யல, பூஜை செய்வது போல் செய்து கூறினாராம். ஏன்னா சோக வேகாத்தான், அவருக்கு அவ்வளவு துக்கம், அது பண்ணக்கூடாது, யுதிஷ்டர் பண்ண மாட்டார், ஸ்ரத்த குறைவு என்னைக்குமே யுதிஷ்டருக்கு கிடையாது, ஸ்ரத்த ஜாஸ்தி அவருக்கு. இந்த இடத்துல ஸ்னேகம் காரணமாக அவருக்கு வந்து சோகம் காரணமாக அபியர்ச்சயன் இவ அப்படிங்கிற சோகாக்கிராந்தகா, அதுக்கு வந்து ஸ்மிருதி வாக்கியம் எடுக்கிறார். ஏன் பண்ணக்கூடாது, ஸ்ரத்த இல்லாத குருஜனங்களுக்கு வந்து பூஜை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு சொல்றார். சோக ஆக்கிராந்தகா, சோகத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவனாக இருப்பவன் ஒருவன், கிருபாவிஷ்டா இல்ல ஒரு தைன்யத்துடன் கூடினவன், ஸ்ரத்தையா ரஹிதா கிருபை, அதாவது ஐயோ பாவம்னு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணப்படாதுங்கிறார். என்ன ஒரு ஒரு இது பாருங்க, சம்ஸ்கிருதி நமக்கு, சோகத்தினால நான் துக்கத்துல இருக்கிறச்சே போனா போறதுன்னு நமஸ்காரம் பண்றது, கிருபையா பிட்டி வயசானவா போனா போறது அப்படின்னு நமஸ்காரம் பண்றது கிடையாதான். ஒரு நிஜமாவே அந்த ஒரு ஸ்ரத்த இருக்கணுங்கிறதுக்கு சொல்றார். ஸ்ரத்தையா ரஹித புமானு குரு தேவ த்விஜாத்தின்னு பூஜனம் ந சமாச்சரே, மனசுல அந்த ஆட்டிடியூட் இல்லைன்னா பண்ணாமலே இருந்துடலாம், இந்த மாதிரி வேண்டா வெறுப்பா பண்றதுக்குங்கிறார் யுதிஷ்டர். வந்து அந்த இடத்துல துக்கம் காரணமாக இருக்கிறதுனால, அதனாலதான் பத்து நாள் நம்ம வந்து ஆசௌச்சம் இருக்கிறச்செல்லாம் வந்து இது பண்றது இல்லையே, தெய்வத்துக்கு போய் எந்த ஒரு காரியமும் பண்றது இல்ல பாத்தீங்களா, அதுதான் இந்த குரு தேவ த்விஜாத்தினாம் பூஜனம் ந சமாச்சரேத்துங்கிறார். ஏன்னா சோகம் காரணமாக நமக்கு வந்து சில சமயம் அந்த சோகமே மனசுல இருந்துட்டு இருக்கும், அந்த தெய்வத்தின் இடத்துல ஒரு ஸ்ரத்தா இருக்காதுங்கிற காரணத்தினால ஆசௌச்சம் மோதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறோம். அதையும் மீறி இருக்கோம்னா அது வந்து தெய்வ சங்கல்பம். பிரத்யுத்தாய அபிவாத்யச்ச ஆஹ சானுஜா அபியர்ச்சயன் இவ. யுதிஷ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாஹம் வேதகதிம் யுதிஷ்டர் உவாச்ச, நாஹம் வேதகதிம் பித்ரோஹோ பகவன் குவ கதௌ இதஹ, அம்பாவா ஹத புத்திரார்த்த குவ கதாச்ச தபஸ்வினி கர்ணதார இவ அபாரே பகவான் பாரதர்ஷகா. நீங்க தான் பாரம், எல்லையை காண்பிக்க கூடியவர், ஒரு பெரிய சமுத்திரம் இருக்குன்னா எந்த கேள்வியுமே நமக்கு வந்து அதுக்கு சொல்யூஷன் தெரியற வரைக்கும் அது என்னமோ வந்து அன்சால்வபிள் மாதிரி நமக்கு வந்து பெருசா நிக்கும் மனசுல. அதுதான் இங்க வந்து எப்படி சொல்றாருன்னா, பகவான் இவர்கிட்ட நாரதர்கிட்ட பாரதர்ஷகா, இது எப்படி தாண்டதுங்கிற அந்த அக்கறையை காண்பிக்க கூடியவர் நீங்க தான், கரையை காண்பிக்க கூடியவராக இருப்பவர் நீங்க தான், அபாரே
பாரமே இல்லாத கரையே இல்லாத விஷயங்களுக்கே நீங்க வந்து கரையை காண்பிக்க கூடியவர். அதாவது சம்சார சாகரத்தை எடுத்துக்கணும் அந்த இடத்துல. அப்ப ஆரே இந்த சம்சார சாகரே அதுக்கே நீங்க வந்து ஒரு கரையை காண்பிக்க கூடியவர். இந்த கேள்விக்கும் நீங்க வந்து ஒரு நாவிகன் போல இருக்கணுங்கிற நாவிகா படகோட்டி கர்ணதாரகா கர்ணதாரகாங்கிறது படகோட்டி. ஒரு படகோட்டியை போல் அபாரே கரை இல்லாமல் இருக்கக்கூடியதற்கு அந்த இடத்தில் பவான் பகவான் பாரதர்ஷகா நீங்க தான் எங்களுக்கு வந்து ஒரு கரையை காண்பிக்க கூடியவர். ஏன்னா ந அகம் வேத பித்ரோஹோ கதிம் பித்ரோஹோ பிதுரர் திருத்தராஷ்டிரருடைய கதி எனக்கு தெரியல, அவ எங்க போயிருக்கான்னு தெரியல. கோ கதவு ஈதஹா இங்கிருந்து எங்கு சென்றார்கள் என்று எனக்கு புரியல. இந்த ரெண்டு கதிக்கும் வித்தியாசம், அதாவது கோ கதவுன எங்க பிசிக்கலா போயிருக்காங்கிறது தெரியல. ந அகம் பித்ரோஹோ கதிம் வேதங்கிறச்சே அவர்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது எனக்கு தெரியலங்கிறது. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, எங்க போயிருக்காங்கிறது எனக்கு தெரியல. அம்பாவா ஹதபுத்திரார்த்தா குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற காந்தாரிக்கும் என்னாச்சு, கோ கதா அவளும் எங்க சென்றாள் என்று எனக்கு தெரியவில்லை. அதுக்கப்புறம் இவர் பேச போறார், நாரதர் இனிமே பேச போறார். இதோட நிறுத்திப்போம். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்ய அஸ்தே ஹிருதய சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. ஆமாம், நமஸ்காரம். தன்னவாதம்.